பிறரை வஞ்சித்து பொருள் பெற்றால் துன்பம் வரும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். நான் அதை பெறுவதற்காக நான் போய் சொல்ல மாட்டேன். அதுக்கு நீதான் அருள் செய்வாய். அடி எனக்கு செல்வநிலை பெருக வேண்டும். நான் பொய் சொல்லியோ இல்லை ஏமாத்தியோ பிறர் வஞ்சித்தோ அந்த போல நான் விரும்பவில்லை. உன் திருவுருளை வேண்டுகிறேன். எனக்கு பொருள் வேண்டும். அது நேர்மையாக பொருளத்தை வந்து குவிய வேண்டும். நான் எதை வியாபாரம் செய்தாலும் சரி அது மூலமாக செல்வனுக்கு வர வேண்டும். ஆகவே பிறர் வஞ்சித்து அந்த போல நான் பெறக்கூடாது. அப்படி வஞ்சித்து பெற்றால் நிச்சயம் எனக்கு நரகம் வரும். அது நீ உணர்த்த வேண்டும். பொருள் பற்று அற்று இருக்க வேண்டும். அப்போ பொருளை வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த பொருள் அல்ல, பொருள் பற்று இருக்க, பொருள் பற்று அற்றுவிட வேண்டும். இப்போ பொருள் பற்று இருந்தால் நிச்சயம் அறப்பணி செய்ய மாட்டானவன், தர்மகாரியத்தை செய்ய நாட்டம் வராதவனுக்கு. பொருள் வெறிய பொருள் பற்று இருப்பவருக்கு தர்மகாரி செய்ய மாட்டான். ஏன்னா இப்போ மீண்டும் பொருளை சேர்க்க வேண்டும், பிறகு அந்த ஒரு பங்களா கட்ட வேண்டும், அது வேண்டும் இது வேண்டும் சொல்லி, பிற்காலத்துக்கு வேண்டும், பிள்ளைகளுக்கு வேண்டும், பிள்ளைகளுக்கு வேண்டும் அது வேணும் இது வேணும் சொல்லி என்ன செய்வான்? பொருளை சேகரிப்பான். பிள்ளைகள் கல்விக்காக, திருமணத்துக்காக, உத்தியோகத்துக்காக, பிள்ளைகள் வீடு கட்டுவதற்காக, பிள்ளைகள் வளர்ச்சிக்காக என்று எண்ணி முறை தவறி பொருள் சேர்த்து பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்தாலும் பிள்ளைகள் இவனுக்கு பயன்பட மாட்டார்கள். முறை தவறியை சேர்த்த பொருள் பிறரை வஞ்சித்து பிறர் வஞ்சித்து அந்த பொருளை கொண்டு பிள்ளைகள் கல்விக்கும், வேலை வாய்ப்புக்கும், திருமணத்திற்கும், நகைக்கும், தங்க நகைக்கும், அல்லது பங்களா கட்டுவதற்காக நீ பயன்படுத்தினால் பிள்ளைகளால் உனக்கு நன்மையே வராது. நீ சேர்த்த முறை சரியில்லை. அப்போ பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாதோ? அப்போ பிள்ளைகள் கல்வி தரக்கூடாதோ? பிள்ளைகள் திருமணம் செய்து வைக்கக்கூடாதோ? பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாது? செய். எப்படி கேட்க வேண்டும்? பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வர வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல பையனாக அமைய வேண்டும். பிள்ளைகள் நான் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும். அது முறை தவறி வரக்கூடாது. முறை தவறி வந்த பொருளை என் பிள்ளைகள் செலவு செய்தால் என் பிள்ளைகளை நான் பாவியாக்குகிறேன். நானும் பாவியாக்குகிறேன். என் பிள்ளைகளையும் நான் பாவியாக்குகிறேன். நானும் பிள்ளைகளுக்கு தெரியாது. அப்பா இதை செய்கிறார். நம்மளை பள்ளிகளெல்லாம் படிக்க வச்சார். பணம் கொடுத்து வேலை கொடுக்க வேண்டிய கொடுத்து வேலை வாங்கி கொடுத்தார். நம்மளுக்கு வீடு வாங்கி கொடுத்தார். எல்லாம் செய்தார். எப்படி செய்தார்? அதில் முறை இருந்ததா? அந்த பொருளில் நீதி இருந்ததா? நீதி இருந்து அந்த பிள்ளைகள் நீ செய்திருந்தால் பிள்ளைகள் கடைசி உனக்கு துணையாக இருப்பான். பிள்ளைகள் நல்லா இருப்பான். முறை தேவையை சேர்த்த பொருளை பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி பிள்ளைகள் ஆக்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் நிலை உயர வேண்டும்வதற்காக மற்றவர்களை கசக்கி பிழிந்து அல்லது வஞ்சித்து அந்த பொருளை கொடுத்தால் பிள்ளைகளால் உனக்கு பின்னர் பிற்காலத்தில் பிரச்சனை தான் வறுமை தர நன்மை நடக்காது. அப்போ ஆசானி கேட்க வேண்டும், சரியா பிள்ளைகளை நான் காப்பாற்ற வேண்டும். யார் மகனை பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் சொல்ல? பிள்ளைகளை காப்பாற்றக்கூடாது. நானே சொன்னேன், என்னைக்கில் என் மகன் கல்வி உள்ளவன் ஆக வேண்டும். அதுக்கு தேவையான பொருள் வேண்டும் எனக்கு. என் மகனுக்கு வீடு கட்டித்தர வேண்டும். அதுக்கு தேவையான பொருள் தர வேண்டும் எனக்கு. என் மகன் உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்க வேண்டும். அதுக்கு தேவையான பொருள் தர வேண்டும் எனக்கு. ஆகவே அவனுக்கு தேவையான பொருளை நான் உன் திருவடியை கேட்கிறேன். நீ எனக்கு பொருள் உதவி செய்து எனக்கு காப்பாற்ற வேண்டும். வஞ்சித்து அந்த பொருளை என் பிள்ளைகளுக்கு செய்வதை நான் விரும்பவில்லை. அதனால் பாவம் வரும் என்று இன்று உணர்ந்தேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.